ஜுரம் வந்துடுது பாதி மந்திரிகளுக்கு, பேச்சு மூச்சே காணாம். ரகுபதி அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதியும் அருகதையும் கிடையாது. இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேர் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு காரணம். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தற்போது ஜுரம் வந்துள்ளதாக கூறினார். எதை பார்த்தாலும் திமுக அமைச்சர்கள் பயப்படும் நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருமான வரித்துறை அமலாக்கத்துறையால் ஜுரத்திற்கு ஆளாகியுள்ள திமுக அமைச்சர்களால் தனது அறிக்கைக்கு கூட தற்போது பதிலளிக்க முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக இருக்கும்போது அதிமுக ஐடி கண்டா பயப்படுறாங்க, இடி கண்டா பயப்படுறாங்க, இடியும் ஐடியும் யாரு கண்டா பயப்படுறாங்க? ஜுரம் வந்துடுது பாதி மந்திரிகளுக்கு, பேச்சு மூச்சே காணாம். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் நினைக்கிறேன், 20 நாட்களாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. நான் கொடுக்குற அறிக்கை கூட பதில் கொடுக்கறது இல்லை. அந்த அளவுக்கு பயந்து போய் நடுங்கி போய் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் கே சி வீரமணி உள்ளிட்டோர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர் என் ரவி அனுமதி அளிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் சட்ட அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியதற்கு இபிஎஸ் பதிலளித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசுவதற்கு அமைச்சர் ரகுபதிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று அவர் கூறினார். மேலும் அமைச்சர் ரகுபதி மீதான சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவரிடமே ஊழல் தடுப்பு பிரிவு வழங்கப்பட்டிருப்பது தவறு என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பதிலளித்துள்ளார். ரகுபதி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்ப்பதாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. ஊழல் செய்கின்ற ஒருவர் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற ரகுபதி அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதியும் அருகதையும் கிடையாது. அது மட்டுமன்றி அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக அமைச்சர்கள் பலர் மீது தொடரப்பட்ட ஊழல் வழக்குகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்த நிலையில், தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டு வழக்கை சரியான முறையில் நிரூபிக்க தவறியதன் காரணமாகவே ஊழல் வழக்குகளிலிருந்து திமுக அமைச்சர்கள் விடுதலை ஆகியுள்ளதாகவும், இதற்கு அமைச்சர் ரகுபதியே காரணம் என்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டு முன்வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கப்பட்டு இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேர் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு காரணம் அவருடைய திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சரியான முறையிலே நீதிமன்றத்திலே வாதத்தை எடுத்து வைக்காத காரணத்தினாலே, முழுமையான ஆதாரத்தை நீதிமன்றத்திலே தெரிவிக்காத காரணத்தினாலே இன்றைக்கு பல அமைச்சர்கள் இன்றைக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கிலிருந்து நீதிமன்றத்திலும் விடுதலையாகியிருக்கிறார்கள்.